ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பர்பான ஹோட்டல் ஸ்டைல் layered சப்பாத்தி எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்தான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸோட ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது செய்கிறது ரொம்பவே சுலபங்க நீங்கள் நார்மலாக செய்கிறதுலேருந்து கொஞ்சம் மட்டும் மெத்தடை போதும் இது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து நல்லா காய்ச்சின பால் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லைங்க வெது வெதுப்பாக இருந்தால் போதும் அந்த பால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் கம்ப்ளீட் மாவையும் பிசைய போகிறேங்க இந்த லேயர்ட் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாகவும் நல்லா லேயராகவும் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்ம இனிஷியலாக இந்த மாதிரி பிசைகிற மெத்தட் ஒன்று அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை தேய்க்கிற விதம் ஒன்றுங்க இது ரெண்டும் பண்ணாவே போதும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான லேயர் சப்பாத்தி கிடைச்சிரும் பாருங்கள் இதை வந்து நல்லா பசஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச உடனே செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க இது கூட நம்ம சோடா உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை நீங்கள் வந்து இது போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் ரொம்ப அதிக நேரம் கூட இருக்க தேவையில்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறேன் நீங்கள் அதுக்குள்ளே கூட ஏதாவது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நான் பத்து நிமிஷம் ஆன பின்னாடி காட்டியிருக்கேன் பாருங்கள் நம்மளோட மாவே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தொட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்பாத்திக்கான மாவு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு விரல் உள்ள பாதியும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை தேய்ச்சிடலாம் இதை எப்படி தேய்க்கணுன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக தேய்ச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை மேலே வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக இல்லை ஸ்கொயராக தேய்ச்சி போட்டுருவோம் இதை வந்து அந்த மாதிரி தேய்க்காம நல்லா ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களால் லேஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து லேஸாக தேய்ச்சிக்கோங்க எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும் சிலர் வந்து லேயர் சப்பாத்தி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் சாப்பிடுவாங்க செய்வாங்க சிலர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்வாங்க அதில் நம்மளோட சாய்ஸ் தாங்க ஸோ இப்போ வந்து நான் இது நல்லா லேஸாக தேய்ச்சாச்சு இப்போ இது மேலே நீங்கள் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆயில் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பட்டரை வந்து இது மேலே பூசுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க நல்லா மெல்ட் ஆகி குழ குழப்பாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து திருப்பி தேய்ச்சு விடுங்க நீங்கள் ட்ரையாங்கலாக தான் மடிக்கணும்னு இல்லைங்க ரெண்டு சைட்லேயும் எடுத்து விட்டு ஸ்கொயராக ரெக்டாங்கிலாக கூட மடிச்சுக்கலாம் அந்த பக்கம் நல்லா அழுத்தி தேய்ச்ச பின்னாடி திரும்பவும் அது மேலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ரெண்டாக மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி திரும்பவும் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க லேஸாக எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லேசாக நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அவ்வளோ லேயர்டான சப்பாத்தி ரொம்ப சூப்பர்பாக கிடைக்கும் நீங்கள் பட்டர் சேர்த்துனிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் ஆயில் சேர்த்துனாவும் நல்லாவே இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் ஹீட்டான பின்னாடி லைட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு மேலேயே அந்த சப்பாத்தி மாவை போட்டுருங்க மேனாக வெறும் ரெண்டு ட்ராப் ஆயில் வெட்டுக்கோங்க இதை நல்லா தேய்ச்சி விடுங்க ஆயில் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நீங்கள் இமீடியேட்டாக திருப்பி போடுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை லைட்டாக அந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் அணிந்திமே திருப்பி போடுங்க இது வந்து நல்லா உப்பெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே தெரியுங்க நம்ம லேயர்ஸ் இருக்கிறதுனால சப்பாத்தி நல்லா பஃப்னு நான் அவங்களுக்கு பாருங்கள் அதை கூட காட்டுறேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் அங்கங்கே டாட்ஸ் வர ஆரம்பித்ததையுமே நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே தெரிய ஆரம்பித்ததையுமே நீங்கள் ரெண்டு சைடும் திருப்பி போட்டுடலாம் எவ்வளோ லேயர்ஸாக உங்களுக்கு நல்லா உப்பலாக நல்லா சூப்பர்பாக தெரியுதுன்னு பாரு காட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா உப்பலாக தெரியுது இல்லையா யாவுமே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உப்பலாக கிடைக்குங்க சூப்பர்பான சாஃப்டான லேயர்டு சப்பாத்தி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்